வணக்கம் வணக்கம், நான் தூத்துக்குடியிலேருந்து திருநங்கை சமீரா, கிராமிய கலை ஆசிரியராக இருக்கிறேன். நம்ம திருநெல்வேலி தாமிரபரணி நதியை காக்கும் வண்ணத்தில் நமது விஎம் சத்திரம் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் அவங்க மூலமாக இந்த நதியை சுத்தம் பண்ணும் பணிக்காக நான் வந்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் மக்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புவது என்னென்னா, அவங்க ஆற்றில் குளிக்கும்போது நம்ம குளிக்கிறோம், நம்மளால் வந்து அந்த நதியில் குளித்து நம்மளை நம்ம சுத்தம் பண்ணுறோம். அப்படிங்கும்போது அந்த நதி தூய்மையாக இருக்க நம்ம ரொம்ப பாடுபடணும். கழிவு துணிகள், கழிவு நீர், சாக்கடை நீர் இதெல்லாம் வந்து நம்ம நதியில் கலக்காமல் பொதுமக்கள் அனைவரும் இதற்கு ஆதரவு தந்து அந்த நதியை நம்ம தூய்மைப்படுத்தி அதை நல்லபடியாக காத்து நீரின்றி மக்கள் வாழ முடியாது. ஸோ அந்த நீர் ஆகாரம் நமக்கு நீ வரும் சந்ததிகளுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. நம்ம இதோடு முடியாது, இன்னும் வரும் சந்ததிகளுக்கு தேவை. ஸோ அதனால் நம்ம நதியை ஒரு தாமிரபரணி, அது ஒரு தாய் மடிக்கு சமம். ஸோ அந்த நதியை வந்து நம்ம காக்கணும். இது பொதுமக்கள் இல்லாமல் சிறுவ சிறுமிகள் இன்னும் வரும் பிறக்க போகும் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லி நம்ம நதியை நாம் தான் தூய்மையாக வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாதில் பீங்காங்க, அதாவது பாட்டிலெல்லாம் கொண்டு வந்து ஆற்றுல வீசுறது, ஓரமாக போட்டு உடைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா இதில் கலப்பணியார்கள் அதிலேருந்து இறங்கி பணி செய்யும்போது அவங்களுக்கு காலில் தான் குத்துது. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பொதுமக்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க. நம்ம இடத்த, நம்ம வீடு, ஒரு கோவிலை எப்படி ஒரு ஆலயத்தை நம்ம தூய்மையாக வச்சுருக்கோமோ அதே மாதிரி நம்ம குடிக்கிற நீர் அது எங்கேயுமே, அதாவது வத்தாத ஆறு தாமிரபரணி ஆறு. ஸோ அந்த நதியை பாதுகாக்கிறது நம்மளோட கடமை. ஸோ எல்லோருக்கும் மிகுந்த மனஸ்தாபடன் கேட்டுக்கொள்கிறேன், நம் நதியை பாதுகாப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே பணி செய்யும் அவ்வளவு மக்களுக்கும், ஆதரவு தந்த பொதுமக்களுக்கும், எங்களது விஎம் சத்திரம் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் அவங்களுக்கும் என்னுடைய மிக தாழ்மையுடன் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.